ஜயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்றைய ராசி பலன்களில் முதலில் பஞ்சாங்கம் பார்ப்போம். இன்று மங்களகரமான ஸ்ரீ சுபக்ரத வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை 3 ஏப்ரல் 16 சனிக்கிழமை, பௌர்ணமி திதி, ஹஸ்த நட்சத்திரம் காலை 8:47 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம், ஹர்ஷனம் நாம யோகம், பத்திரை நாம கரணம். இன்றைக்கு சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், புதன், ராகு, கன்னிராசியில் சந்திரன், துலா ராசியில் கேது, மகர ராசியில் சனி, கும்பராசியில் அங்காரகன், சுக்கிரன், மீனராசியில் குரு. கன்னிராசியில் இருக்கும் சந்திரன் இன்றிரவு 8:28 துலா ராசிக்கு பிரவேசம் ஆகின்றார். இந்த நவகிரக நிலையை கொண்டு 12 ராசி 27 நட்சத்திரங்களிலே பிறந்தவர்களுக்கான இன்றைய பலனை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 6 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 6 இடம் கன்னிராசி, அந்த வீட்டிற்கு அதிபதி புதன், அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த புதன் ராசியிலே சஞ்சரிக்கிறார். உடன் பூர்வ புண்ணியாதிபதி உச்சபலம் பெற்ற சூரியன், மேற்கொண்டு ராகுவுடைய சஞ்சாரமும் ராசியிலே இருக்கிறது. இப்படியாக ராசியிலே 3 கிரகங்கள் இருக்கிறார்கள். 6 இருக்கக்கூடிய சந்திரன் இன்றிரவு 8:28 அளவிலே 7 இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். இந்த நாளிலே உங்களுக்கு சாதக பலன் உண்டாக போகிறது. 6 என்று சொல்லக்கூடியது ருணரோக சத்ருஸ்தானமாக இருந்தாலும் கூட, ஒருவர் உழைக்கிறார், ஒருவருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறது, துணிவு இருக்கிறது, போட்டிகளிலே வெற்றி பெறுகிறார், சுயத்தொழில் வியாபாரம் தொடங்குகிறார் என்று சொன்னால் 6 தொடர்பு இருந்தால்தான் அது நடக்கும். 6 நல்லபடியாக இருந்தால்தான் அதிலே அவருக்கு நற்பலன் உண்டாகும். அப்படியாக மேற்சொன்ன விஷயங்களிலே இப்போது சாதக பலன் உண்டு. அதாவது இன்றைக்கு தன்னம்பிக்கையோடு இருப்பீர்கள், நல்ல துணிவு உங்களிடத்திலே இருக்கும், இன்றைய நாளின் போட்டிகளிலே வெற்றி பெறுவீர்கள், சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களிலே அனுகூலம் உண்டாகும். ராசியிலே உச்சபலம் பெற்ற சூரியன் சஞ்சரிப்பதனால் பெயர் புகழ் பெற வேண்டும், முதலிடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டு இருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே அனுபவத்தின்படி காரியங்களை செய்ய பலன் பெறுவீர்கள். பரணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்ய முடியும், அந்த முயற்சி பலன் தரும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே வேகத்தை தவிர்த்து விவேகத்தை கடைபிடிக்க வேண்டும், கோபப்படக்கூடாது, பொறுமையாக இருக்க வேண்டும், சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். அது இன்றைக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். இன்று விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. ரிஷபராசி என்பர்களே, ராசிக்கு 5 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 8:28 6 செல்கிறார். பெரும்பாலும் நம்முடைய வேலைகள் அனைத்தும் அந்த நேரத்திற்குள்ளாக முடிவடைந்து விடும். குறிப்பாக கல்வி பயிலக்கூடியவர்கள், பள்ளி கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள், உத்தியோகஸ்தர்கள், இவர்கள் இரவு நேரத்திற்குள்ளாக தங்களுடைய பணிகளை முடித்து கொள்வீர்கள். இரவு நேரத்திலே பணி செய்யக்கூடிய இரவு நேர பணி, அதுபோல இரவு நேரத்திலே பிரயாணங்கள் செய்யக்கூடியவர்கள், இவர்கள் சந்திரன் 6 இருந்து தரக்கூடிய பலனை பெறுவீர்கள். 6 சந்திரன் கேதுடைய சேர்க்கை இருக்கிறது, அது சுக்கிரனுடைய வீட்டிலே இருக்கிறது, சுக்கிரன் ராசிக்கு அதிபதி, அவர் ஜீவனஸ்தானத்திலே இருக்கிறார். அப்படி பார்த்தாலும் கூட இரவிலே உங்களுடைய பிரயாணம் மூலமாக நல்லது நடக்கும். இரவு நேரத்திலே நீங்கள் விழித்திருந்து ஏதாவது ஒரு பயிற்சி செய்வது, எதற்காவது உங்களை தயார்படுத்தி கொள்வது போன்ற விஷயங்கள் செய்தாலும் கூட பலன் கிடைக்க பெறுவீர்கள். பகல் முழுவதும் கூட நற்பலன் உண்டு. சந்திரன் இருப்பது புதனுடைய வீடு, பெறுவது குரு பார்வை, அதனால் இன்றைய நாளிலே சாதக பலன் கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதானமாக இருந்தால் போதுமானது, அனைத்தும் நல்லபடியாய் நடந்தேறும். ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும். சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களிலே பிரச்சனை இருந்தால் சரியாகும். மனதிலே ஏதாவது குழப்பம், முடிவெடுக்க முடியாத ஒரு நிலை, சஞ்சலம் இருந்தால் இன்றைக்கு தெளிவு கிடைக்க பெறுவீர்கள். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் உபாதை இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வைத்தியம் பார்த்து கொள்வது, மருந்து எடுத்துக்கொள்வது பலன் தரும். இன்று தன்வந்திரி பகவானை வழிபடுவது சிறப்பு. மிதுனராசி அன்பர்களே, ராசிக்கு 4 சந்திரன் இருக்கிறார். சந்திரன் தனஸ்தான அதிபதி, இப்போது சுகஸ்தானத்தில் இருக்கிறார். பணவரவை எதிர்பார்க்கலாம், பொருளாதார உயர்வு உண்டு, கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் உச்சபலம் பெற்ற சூரியனோடும் ராகுவோடும் சேர்ந்திருக்கிறார். அதனால் செல்வாக்குள்ள நபர்களோடு இருக்கும்போது கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இந்நாளிலே உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே முன்னேற்றம் உண்டாகும். வாடகை வீட்டிலே இருக்கக்கூடிய ஒருவர் சொந்தமாக வீடு வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருப்பார்.
இரு சக்கர வாகனத்திலே பயணிக்கக்கூடிய ஒருவர் நான்கு சக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்ற எண்ணம் விருப்பம் கொண்டிருப்பார். அப்படியாக அடுத்த நிலைக்கு உயர வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதிலே இப்போது பலன் கிடைக்க பெறுவீர்கள். புனர்பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இடமாற்றம் செய்ய வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும் இப்படியான எண்ணம் கொண்டு அதற்கான முயற்சி செய்யக்கூடியவருக்கு இன்றைக்கு பலன் கிடைக்கும். இன்று சரஸ்வதி தேவியை வழிபடுவது சிறப்பு. கடகராசி என்பவர்களே, ராசிக்கு மூன்றாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் சந்திரன் அவர் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்திலே இருந்து குரு பார்வையை பெறுகிறார். இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு பலன் தரும். இன்று தொடங்கக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடந்தேறும். சகோதர வழியிலே பிரச்சனை இருந்தால் இன்றைய நாளிலே பேசி தீர்த்து கொள்ளலாம். உடன் பணியாற்றக்கூடியவர்களோ உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும். இன்றைய நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் பிறர் அதை ஏற்றுக்கொள்வார்கள். என்றால் பிறருடைய ஒத்துழைப்பு கூட அதில் கிடைக்கப்பெற்று அவர்களுடைய பங்கும் இருந்து கூட்டு முயற்சிக்கான பலனும் கூட உங்களுக்கு வந்து சேரும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைக்கு தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். உற்சாகமாக சுறுசுறுப்பாக உங்களால் இருக்க முடியும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரையும் பகைத்து கொள்ளக்கூடாது. பிறர் தவறே செய்தாலும் கூட மன்னிக்கக்கூடிய மனப்பக்குவத்தோடு தயாள குணம் பெருந்தன்மையோடு இன்றைக்கு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஆயுள நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. கடன் தேவை என்றால் கிடைக்கும். பிறருடைய உதவி கிடைப்பது, பிறரோடு சேர்ந்து நீங்கள் பணி செய்து அதன் மூலமாக பலன் பெறுவது, பிரயாணங்கள் அந்த பிரயாண நோக்கத்தை நிறைவேற்றுவது இப்படியான பலன் இன்றைக்கு உண்டு. இன்று லக்ஷ்மி ஹயக்ரீவரை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி என்பவர்களே, ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். கடந்த மாதம் முழுக்க சூரியன் ராசிக்கு அதிபதி அஷ்டமஸ்தானத்திலே இருந்தார். இப்போது குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்கு வந்துவிட்டார். எனினும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடியவர் பலமாக இருக்க வேண்டியது அவசியம். அவர் இப்போது பாக்யஸ்தானத்திலே உச்சபலம் பெற்றிருக்கிறார். அஷ்டமத்திலே குரு வந்த போதும் கூட அது அவருடைய சொந்த வீடு. உங்களுடைய ராசிக்கு 12, 2, 4 இடங்களை குரு பகவான் பார்த்து விடுகிறார். அதனால் உங்களுடைய உழைப்பு கட்டாயம் உங்களுக்கு பலன் தரும். இதற்கு முன்னே மன ரீதியாகவோ உடல் உபாதை என்று சொல்லக்கூடிய அளவிலோ நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தால் இப்போது அதிலிருந்து மீண்டு வந்து விட்டீர்கள். பிறருடைய துணை, பிறருடைய தயவு இல்லாமல் சொந்த காலிலே உங்களுடைய விருப்பம் போல இப்போது உங்களால் செயல்பட முடியும். மக நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் புத்திசாலித்தனமாகவோ பெற்ற அனுபவத்தின்படியோ இன்றைக்கு செயல்படுவது நல்லது. பூர நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. விரும்பிய பொருளை வாங்கி மகிழ முடியும். விரும்பிய இடத்திற்கு சென்று வர முடியும். நீண்ட காலமாக நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளாமல் தள்ளி வைத்திருந்தால் இன்றைக்கு அது பூர்த்தியாகும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே கோபதாபங்களை கைவிட்டு நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லது. இன்றைக்கு சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. கன்னிராசி என்பவர்களே, ராசியிலே சந்திரன் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்திலே ராசிநாதன் புதன், விரையாதிபதி சூரியன், ராகு, இரண்டாம் இடத்திலே கேது. அஷ்டமஸ்தானம் இரண்டாம் இடம். இந்த ஸ்தானங்களிலே ஆண்டு கோள்கள் நிரந்தரமாக சந்திரிக்கக்கூடிய கோள்கள் இருக்கிறது, ராகு கேது. அதனோடு இப்போது தற்காலிகமாக அஷ்டமஸ்தானத்திலே சூரியன் புதனுடைய சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். நிதானம் கட்டாயமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. இது உங்களுக்கு வசமானால், இது சாத்தியமானால் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. குரு பகவான் ராசியை பார்க்கிறார். அந்த குரு பார்வையை, குரு தரக்கூடிய பலனை நீங்கள் முழுமையாக பெற முடியும். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே இடத்திற்கு ஏற்றவாறு நடந்து கொண்டு உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வதிலே கவனமாக இருப்பது நல்லது. அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே அதிர்ஷ்டகரமான வாய்ப்பு கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாளிலே உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் கழி நழுவு விட்டுவிடக்கூடாது. பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அது உங்களுக்கு பலன் தரும். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நல்ல தெளிவோடு இருக்க வேண்டியது அவசியம். குழப்பமோ கோபமோ ஏற்பட்டால் கொஞ்ச நேரம் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். தியானம், உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு பலன் தரும். இன்றைக்கு ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. துளாராசி என்பவர்களே, ராசிக்கு 12 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். 12 இடம் விரயஸ்தானம். அந்த வீட்டிற்கு அதிபதி புதன் 7 இடத்திலிருந்து ராசியை பார்க்கிறார். ராசியிலே கேதுவுடைய சஞ்சாரம் இப்போது இருக்க பெறுகிறது. 6 இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். நல்ல காரியங்களை இயன்ற போதெல்லாம் செய்ய வேண்டும். பிறர் உங்களை வாழ்த்தும்படியாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். இதை தொடர்ந்து செய்தால் போதுமானது. ராசியிலே கேது, 7 இடத்திலே ராகு, 6 இட குரு, அர்த்தாஷ்டம சனி, இதன் மூலமாக உங்களுக்கு கெடுபலன் ஏற்படாது. காரியம் தடைபடாது. நல்லது நடந்தேறும். இன்றைக்கு பிறருக்கு பயன் தரக்கூடிய காரியங்களிலே
உங்களுடைய பொருளை செலவு செய்வது, உங்களுடைய நேரத்தை செலவு செய்வது, அல்லது பிறருக்காக பிரார்த்தனை செய்வது போன்ற விஷயங்களை செய்வது பலன் தரும். சித்திரை நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும். பொறுமை உங்களை காக்கக்கூடிய கவசமாக இருக்கும். சுவாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே நற்பணிகளிலே, தர்ம காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தி கொண்டு அதன் மூலமாக மனநிறைவு, திருப்தி கிடைக்க பெறுவீர்கள். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். பெரிய காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு எண்ணமானது இருக்கும். அதற்குண்டான முயற்சியும் கூட பலன் தரும். இன்று சத்யநாராயண சுவாமியை வழிபடுவது சிறப்பு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 11 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். பாக்யாதிபதி சந்திரன் லாபஸ்தானத்திலே இருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்ற குருவுடைய பார்வையை பெறுகிறார். ராசிநாதன் அங்காரகன் 4 இடத்திலே கேந்திரஸ்தானத்திலே சுக்கரனோடு சேர்ந்து சந்திரிக்கிறார். மிகச்சிறந்த சாதகமான காலமாக இந்த காலம் இருக்கிறது. கடந்த காலங்களிலே பல வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டங்களிலிருந்து இப்போது விடுபட்டு நல்ல நிலையை நோக்கி நீங்கள் போய்கொண்டு இருக்கிறீர்கள். நிராகரிக்கப்பட்ட இடத்திலெல்லாம் இப்போது உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது. தன்னம்பிக்கை இழந்திருந்தால் இப்போது நீங்கள் அதை மீண்டும் பெறுவீர்கள். தேக ஆரோக்கியம் போயிருந்தால் மீண்டும் கிடைக்கும், நல்ல எண்ணம் உண்டாகும். சொத்துக்களை நீங்கள் இழந்திருந்தால் அதை அடைவீர்கள். கல்வி, உத்தியோகம், சுயதொழில், வியாபாரம் இப்படிப்பட்ட அனைத்திலும் பின்னடைவு இருந்திருந்தால் அதிலிருந்தெல்லாம் இப்போது மீண்டு வருவீர்கள். பொற்காலமாக இது இருக்கிறது. இந்த நாளிலே அந்த ஒரு மாற்றமானது உங்களுக்கு தெரிய வரும். விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. நினைத்ததை நடத்த முடியும். அனுஷ நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தனித்து செய்வது நல்லது. பிறரை முற்றிலுமாக நம்புவதை இன்றைக்கு கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது அவசியம். கேட்டை நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. தனுராசி அன்பர்களே, ராசிக்கு 10 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் குரு பகவான் 4 இடத்திலே ஆட்சி பலம் பெற்று 10 இடத்தை பார்க்கிறார். உத்தியோக ரீதியாக, சுயதொழில் வியாபாரம் சம்பந்தமாக இதனால் வரை பெரிய அளவிற்கு சாதிக்க முடியவில்லை, முன்னேற்றம் இல்லை, பொருளை ஈட்ட முடியவில்லை என்றால் இப்போது அதற்குண்டான வழியானது பிறக்கும். சந்திரன் மனோகாரகன் ஜீவனஸ்தானத்திலிருந்து குரு பார்வையை பெறுகிறார். நீங்கள் சிந்தித்து அதன் மூலமாக செயல்படும் போது பலன் கிடைக்க பெறுவீர்கள். இன்றைய நாளிலே செய்யக்கூடிய செயலிலே முழுமையான கவனம், ஈடுபாடு இருக்கும், முழு நம்பிக்கை இருக்கும். அதனால் இன்றைக்கு மிகச்சிறந்த செயல்பாடு உங்களிடத்திலிருந்து வெளிப்படும். அதற்குண்டான பாராட்டு, அதற்குண்டான பரிசு, சலுகை போன்ற விஷயங்களை நீங்கள் பெற முடியும். அந்த நல்ல விஷயமானது தொடர்ந்து உங்களுக்கு பலனை தரும். மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே புத்திசாலித்தனமாக நடந்து கொள்வீர்கள். இதனால் வரை நீங்கள் கற்றுக்கொண்டது இன்றைக்கு இதன் பிறகு கை கொடுக்கும். பூராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றங்களை இனி உங்களால் செய்ய முடியும். குடும்பத்திலே நல்ல காரியம் தொடங்க முடியும். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே திறமைசாலிகள், அனுபவஸ்தர்கள், பெரியவர்கள், இவர்களுடைய துணையோடு நீங்கள் செய்யக்கூடிய செயல்களிலே வெற்றி பெறுவீர்கள். பிறருடைய வழிகாட்டுதலோ அறிவுரையோ இப்போது உங்களுக்கு தேவை. அது கிடைத்தால், அது கிடைக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். இன்றைக்கு ஆஞ்சநேய சுவாமியை வழிபடுவது சிறப்பு. மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 9 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். சந்திரன் கலத்திரஸ்தான அதிபதி, இப்போது பாக்யஸ்தானத்திலே இருக்கிறார். குரு பார்வையை பெறுகிறார். திருமண சம்பந்தமான விஷயத்திலே தடை, தாமதம், பிரச்சனை, குழப்பம் இருந்தால் இன்றைக்கு அது சரியாகும். மனமான தம்பதிகள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தால், பிரிந்து போகலாம் என்ற ஒரு முடிவு இருந்தாலும் கூட, எண்ணம் இருந்தாலும் கூட, இன்றைக்கு அதை மறுபரிசீலனை செய்வீர்கள். சமாதானம், சமரசம் போன்ற விஷயங்கள் ஈடுபடும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம், பிரியலாம் என்ற எண்ணம் கொண்டிருந்தால் அந்த எண்ணம் மாறும். இன்றைய நாளிலே நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்திராட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பெரியவர்களுடைய ஆலோசனைப்படி நடக்க பலனை பெறுவீர்கள். திருவோண நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. உங்களுடைய கைவிட்டு போய்விட்டது என்று நினைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போது தொடர்ந்து உங்களுக்கு பலனை தரும், நீடித்து நிலைத்து இருக்கும். உங்களுடைய சொத்துக்கள் கைவிட்டு போகும் என்று சொன்னால் அதை நீங்கள் அனுபவித்து அடுத்த தலைமுறையினரும் கூட அனுபவிக்கும்படியாக தொடர்ந்து அது உங்களிடத்தில் இருக்கும்படியான பலனை இன்றைக்கு பெறுவீர்கள். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் உபாரை, மனக்கவலை இருந்தால் இன்றைக்கு அதிலிருந்து விடுபடுவீர்கள். இன்றைக்கு ஒரு நல்ல மனமாற்றம், நல்ல ஏற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இன்று விநாயக பெருமானை வழிபடுவது சிறப்பு. கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 8 இடத்திலே சந்திரன் இருக்கிறார். இது உங்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. இருந்தபோதும் சந்திரனை குரு பார்க்கிறார். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பௌர்ணமி, சித்திரை மாதத்தினுடைய பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி, சித்திரகுப்த பூஜை. இன்றைய நாளிலே விரதம், வழிபாடு, ஆலய தரிசனம் போன்ற விஷயங்களை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டால், செய்தால் சந்திராஷ்டமம் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவிட்ட நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விரதம், உணவு கட்டுப்பாடு இருந்தால் போதுமானது, நற்பலன் வந்து சேரும்.
சதய நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளில் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் பலிதமாகும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைக்கு இயன்ற தர்ம காரியங்களை செய்வது, புண்ணியத்தை பெருக்கிக் கொள்வது போன்ற விஷயங்கள் சாதகமாக இருக்கிறது. அதன் மூலமாக பலன் கிடைக்கும். சந்திராஷ்டமம் பற்றியோ அல்லது விரய சனி ஏழரை சனி போன்ற விஷயங்கள் பற்றியோ நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. இன்றைக்கு அம்பிகையை வழிபடுவது சிறப்பு. மீனராசி அன்பர்களே, ராசிக்கு ஏழாம் இடத்திலே சந்திரன் இருக்கிறார். கலத்திர ஸ்தானத்திலே சந்திரன் இருந்து ராசியில் உள்ள ஆட்சி பலம் பெற்ற குரு பார்வையை பெறுகிறார். சந்திரன் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி. விரும்பியவாறு வாழ்க்கை துணை கிடைக்கும். மன வயதிலே இருக்கக்கூடியவர்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பம் இருக்கும். அது இன்றைக்கு நிறைவேறும். மனமான தம்பதிகளுக்கு புத்திர பேறு சம்பந்தமான விஷயத்திலே பிரச்சனை இருந்தால் இன்றைய நாளிலே பிரார்த்தனை செய்ய பலன் கிடைக்கும். இன்றைய நாளிலே அந்த புத்திர பேறு சம்பந்தமான தடை விலக தீர்வை தெரிந்து கொள்ள முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே நல்ல விஷயங்கள் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இன்றைய நாளிலே பெரியவர்களுடைய துணை கொண்டு நல்லவர்களுடைய வழி நடத்துதலன்படி செய்யக்கூடிய காரியங்களிலே பலனை பெறுவீர்கள். ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நேரடியாக சாதக பலன் உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்ததை நடத்துவீர்கள். இன்றைக்கு ஐயப்ப சுவாமியை வழிபடுவது சிறப்பு. மாதந்தோறும் செய்யக்கூடிய பௌர்ணமி வழிபாட்டை இன்றைக்கு இன்னும் விமர்சையாக விசேஷமாக செய்யலாம். இன்று சித்ரா பௌர்ணமி. நாம் செய்த மலையளவு பாபத்தை கடுகளவாக குறைத்து கொள்வதும் கடுகளவே செய்த புண்ணியத்தை மலையளவாக பெருக்கிக் கொள்வதும் இன்றைக்கு சாத்தியம் சித்திரகுப்த பூஜை மூலமாக. அப்படியாக இன்றைக்கு சித்திரகுப்த பூஜை செய்து சித்ரா பௌர்ணமி விரத வழிபாடு போன்ற விஷயங்களை கடைபிடித்து நற்பலனை பெறுவோம். மீண்டும் வரும் திங்களன்று சந்திப்போம். நன்றி, வணக்கம்.